Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது IVRF யூனிட்டில் வர எரர் கோட்ஸை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டிஸ்பிளே இருக்கிற IVRF யூனிட்ஸில் என்ன எரர் கோட் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி C4 E5 இதை மாதிரி அலாரம் வந்ததுன்னா அதுக்கான அலாரம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து கிராஷ் செக் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ட்ரபிள் ஷூட் வந்து நம்ம பண்ணலாம். இதுலேயே வந்து சில யூனிட்ஸில் வந்து இது மாதிரி டிஸ்பிளே இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த யூனிட்டில் எப்படி அலாரமாக ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன அலாரமில் ட்ரிப்பாக இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்ஜி யூனிட்டில் டிஸ்பிளே இருக்கிறதுனால CH51 அப்படின்ற ஒரு அலாரம் வருது. இது வந்து நம்ம எல்ஜியோட எரர் கோட்ஸில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ட்ரபிள் ஷூட் அட்டன் பண்ணலாம். இதே டைக்கன் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் E2ன்ற எரர் கோடு வருது. இதை நம்ம அந்த அலாரம் இஷ்யூ வச்சு செக் பண்ணிட்டு நம்ம அந்த ட்ரபிள் ஷூட் அட்டன் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம பார்க்குற இதுவும் டைக்கன் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடலில் டிஸ்பிளே இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்ம ரிமோட்டில் தான் இதை செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வர வீடியோவில் ஏர் நாய்ஸ் வந்து வரும். ஏன்னா அந்த ரிமோட்டில் வர பீப் சவுண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதனால தான் அந்த ஏர் மிக்ஸ் ஆகி அந்த சவுண்ட் வரதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சாரி ஃப்ரெண்ட். ஃபஸ்ட் நம்ம ரிமோட்டில் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சரில் இருக்க அப்டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இதில் செலக்ட்னு இருக்க அப்டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வர ஏபிசி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும். அப்போ வந்து நமக்கு அப்டவுன் பண்ணும்போது ஏபி இந்த மாதிரி வரும்போது நமக்கு எந்த கோடில் வந்து அலாரம் இருக்கோ அந்த கோடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பீப் மட்டும். நார்மலாக இந்த எஃப்பில் வந்து நம்ம கோடு இல்லைன்னா 3 பீப் வரும். இப்போ எல்லில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீப் வரும். அப்போ எல்லில் தான் நமக்கு வந்து எரர் கோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேயில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு வந்துன்னா இப்போ நமக்கு அது ரெண்டில் அப்படின்றது ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ எல்லில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகை நம்ம மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அடுத்த செகண்ட் டிஜிட் வந்து மாறும். அதே மாதிரி செலக்டில் இருக்க அப் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறதுக்கு 2 பீப் மாதிரி வரும். இப்போது எரர் இருக்கிறதுக்கு லாங் பீப் வரும். அப்போ நமக்கு L4 தான் வந்து அலாரம் இருக்குது. அப்போ L4 தான் நம்ம வந்து L4 அலாரம் கோட்டில் வந்து என்ன ட்ரபிள் ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்யூனிகேஷன் எரர், ஃபேக்கா கோட் ப்ராப்ளம் அப்படின்றது அந்த அலாரம் லிஸ்ட்டை வச்சு நம்ம கிராஷ் செக் பண்ணிக்கலாம். இது மூலயமா நமக்கு சீக்கிரமாக நம்ம ட்ரபிள் ஷூட் வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏர் ஃப்ளோ நாய்ஸ்லாம் சரியாக கேட்காதவங்களுக்கு நான் திரும்பவும் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம ரிமோட்டில் ஏசி ஆன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த ஐ பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 00 வேல்யூ வரும். அப்போ நம்ம மோடுன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் இருக்க அப்டவுன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்பர்ஸு A4 AC இந்த மாதிரி வரும். அப்போ வந்து நமக்கு நார்மலாக 3 பீப் வந்தது அப்படின்னா நார்மல். இதே நமக்கு 2 பீப் வந்தது அப்படின்னா அதுதான் வந்து எரர் கோடு இருக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். நமக்கு எல்லில் வந்து 2 டிஜிட் பீப் வந்ததுனால எல்லை ஹோல்ட் பண்ணிடும். சேம் அதே மாதிரி மோடு திரும்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு எந்த நம்பர்ஸில் வந்து நமக்கு லாங் பீப் வருதோ அது வந்து நமக்கு அலாரம் ஐடென்டிஃபிகேஷன். அப்போது L4 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிடுறோம். L4 வந்து நம்ம டைக்கினோட IVRF-க்கான அலாரம் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேன் கார்டு போர்டோ இல்லை கம்யூனிகேஷனோ என்ன ஐடென்டிஃபிகேஷன் அதில் காமிக்குதோ அதை போயிட்டு நம்ம கிராஷ் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் அட்டன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டைக்கன் ஏர் கண்டிஷனரோட எரர் கோடுக்கான ஐடென்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு L4 இதை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்வெர்டர் ரேடியேஷன் ஃபின் டெம்பரேச்சர் ரைஸ். அப்போ வந்து அந்த போர்டில் இருக்க டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த போர்டை போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். இதேமாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ஃபார் 0A அப்படின்னு வந்தால் எக்ஸ்டர்னல் ப்ரொடக்ஷன் டிவைஸ் ஆக்டிவேட்டட்னு வந்து, அதே A1 அப்படின்றதில் நமக்கு அலாரம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மால் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டோர் யூனிட் PCB. அப்போ இன்டோர் யூனிட்டுக்கான PCB வந்து நம்ம கிராஷ் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் அட்டன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.